நல்ல புரிந்து கொள்ளணும். கோவிட் காலத்தில் நம்ம அத்தனை பேருக்கும் தெரிந்த விஷயம், யார் அதிக மரணத்தை அடைந்தார்கள், யாருக்கு பெரும் அவதி வந்ததுன்னு தினம் தினம் சாயந்தரம் ஆனா டிவியை போட்டா ஹெல்த் செக்ரட்டரியோ ஹெல்த் மினிஸ்டரோ வந்து ஒரு பட்டியல் வாசிப்பாங்க. இன்னைக்கு 48 பேருக்கு சங்கு ஊதிட்டாங்க, அந்த 48 பேர்ல 43 பேருக்கு வந்து சக்கரை வியாதி இருந்துச்சு இல்ல கோமார்பிட்டி இருந்துச்சு, ஒரு 5 பேருக்கு வந்து இப்படி இருந்து ஒரு பட்டியல் வாசிப்பாங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, மிக அதிக அளவில் மரணம் ஏற்பட்டது யாருக்குன்னா, இரத்த நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக ஏற்கனவே ஏதாவது ஒரு நோயினால் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அது அதிகமா இருந்துச்சு. சக்கர வியாதியிலையோ ரத்த குதிப்பிலையோ புற்றுநோயிலையும் பாதிச்சுங்க, இல்லையென்றால் வேறு ஏதாவது நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு நோய் இருக்கவங்களதான் அது பாதிச்சு. அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, புதிய கோவிடுகள் வந்தால் கூட நாம் இந்த சக்கரை ரத்த குதிப்பு புற்றுநோய்களினுடைய தாக்கத்தில் இல்லாமல் பாதுகாத்துக்கிட்டோம்னா, இது மாதிரி புதிய தொற்றுகள் வந்தால் கூட அவை நம்மை பாதிக்கும். இன்னைக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, தமிழகத்துல நம்ம மொத்த இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க எடுத்தோம்னா ஒட்டுமொத்த உலகில இந்தியா தான் நீரிழிவு நோயில முதலிடம். சீனாவுக்கும் நமக்கு போட்டி, நான் பெருசா நீ பெருசா சக்கர வியாதியில நம்பர்ல பெரும்பாலும் நம்ம தக்க வச்சுட்டு இருக்கோம். இந்தியா தான் நீரிழிவு நோயில முதலிடம். இந்தியாவுக்குள்ள எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கும் கேரளத்துக்கு தான் போட்டி. போன 2019 கேரளா முதலிடம், 2020 இந்தியா தமிழ்நாடு முதலிடம், 2021 கேரளா முதலிடம். எதுல நீரிழிவு நோய் அதிக எண்ணிக்கையில் இருப்பவர்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு செய்தாலும் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கட்டுப்பாடு இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சர்க்கரை வியாதி மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களே. இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பாதிப்பு. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இந்த சர்க்கரை வியாதி பெருகி கொண்டே வருது. ஒரு பக்கம் தொற்று நோய் பெருகினதுக்கு எவ்வளவு பயந்தோம், ஆனா தொற்றாத வாழ்வியல் நோயான சர்க்கரை வியாதி நம் குடும்பங்கள்ல நம் சமூகத்தில் நம் ஊர்களில் மிகப்பெரிய அளவில் பரவிக்கொண்டே இருப்பதை பற்றி நாம் அவ்வளவா அக்கறை இல்லாமல் இருக்கோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு அவற்றின் கட்டுப்பாட்டிற்கான மெனக்கெடல்களை நாம் குறைத்துக் கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய புள்ளியோடு எடுத்தோம்னா, ஒரு 7.5 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் ஆண்கள், 3.6 கோடி 5 கோடி மக்கள் பெண்கள், ஒரு 78 லட்சம் குழந்தைகள் இருக்காங்க. இந்த 7.3 கோடியில கிட்டத்தட்ட 90 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் சர்க்கரை வியாதியில இருக்காங்க. நம்புவீங்களா, 90 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர். இந்த பக்கம் IGT இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், அதாவது சர்க்கரையை கையாளக்கூடிய தன்மை குறைவாக இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட சர்க்கரை நோயாளியில இருந்து முழுமையான சர்க்கரை நோயாளி வரைக்கும் எடுத்தோம்னா 1 கோடி பேர் இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சார். ஆனா தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, இந்த 1 கோடி பேர்ல வெறும் 10 லட்சம் பேர் மட்டும்தான் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்க. 90 லட்சம் பேர் ஏதாவது ஒரு காரணம், சார் காப்பில டீ சக்கரை போட்டு கொடுத்துட்டாங்க, நான் எப்படி சார் குடிக்காம இருக்குது, ஒரு மீட்டிங்ல போன லட்டு வச்சுட்டாங்க எப்படி சாப்பிடாம இருக்குது, கல்யாண வீட்டுல பாயசம் எல்லாமே என்ன பண்றது, இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அன்னாடம் காலையில மட்பார்பின் மாத்திரையும் போட்டுட்டு மத்தியானம் பாயசத்தையும் சாப்பிட்டுட்டு டாக்டர்ல வந்து இன்னைக்கு தான் சார் லேசா கூடியிருக்கு, இப்ப எடுத்த டெஸ்ட்ல தான் சார் கூடியிருக்கு அப்படின்னு பொய் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே என்ன செய்ய போகுதுனா, நல்லா இருக்கேன் ஓகே ஆல்ரெடி, எனக்கு உடல்ல எந்த மாற்றமும் இல்லை, இவங்க தான் சார் ஏதோ நம்பரை மாத்திக்கிட்டே இருக்காங்க, ஒரு வருஷம் முதல்ல 130 நாங்க, அப்புறம் 120 நாங்க, இப்போ 90 வந்தாலே சக்கர வியாதிங்கிறாங்க அப்படின்னு ஒரு எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் எல்லாம் மருந்து கம்பெனிகள் போடுற ஆட்டம் என்று சொல்றவங்க இருக்காங்க. நல்லா யோசித்துக் கொள்ளணும். முதல் 20 வருஷம் சர்க்கரை வியாதி இருக்குன்னு தெரிஞ்சு முதல் 20 வருஷம் பெரிய அளவுல உடம்புல எந்த விதமான மாற்றமும் தெரியறதில்லை. என்னத்தையும் மாத்திரையும் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தாலும் எதுவும் தெரியறதில்லை. ஆனால் 15-20 வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறம் அது கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பலகீனமா பார்க்கும் பொழுது அந்த நோய் கூட்டங்கள் எதுவுமே மீண்டும் திரும்ப முடியாத இர்ரிவர்சபிள் டேமேஜஸ் உருவாக்கிடும். சர்க்கரையினால சிறுநீரகம் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் சர்க்கரை சிறுநீரகத்தை 100% சரியாக்க முடியாது. அப்படியே பாதுகாத்துட்டு போகலாம், கொஞ்சம் உப்பு குறைச்சிக்கோ, கொஞ்சம் பொட்டாசியம் சேர்ந்து சாப்பிடாத, கீரை சாப்பிடாத, சர்க்கரையை சாப்பிடாத, உப்பை குறைச்சிக்கோன்னு சொல்லி கொஞ்சம் நாட்களை நீடிக்கலாம். ஆனால் குணப்படுத்தி திரும்ப மீண்டும் முழுமையான சிறுநீரகத்தை கொண்டு வந்துட முடியாது. சர்க்கரையினால ஒரு இதயத்திலோ மூளையிலோ ஒரு பின்னடைவு வந்துருச்சு, ஒரு மைக்ரோ வாஸ்குலர் டேமேஜ் வந்துருச்சுன்னா அதை முழுமையா ரிப்பேர் பண்ணி சரியாக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு எந்த மருத்துவத்துறையிலும் கிடையாது. நவீன மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ கிடையாது.
எல்லோரும் கூட்டாக கொஞ்சம் பாதுகாக்கலாம். அப்ப நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான சவால் என்ன அப்படின்னா, இந்த சர்க்கரையினால் வரக்கூடிய பின்னூட்ட நோய்கள் வராமல் பார்த்துக்கணும். என்ன முக்கியமான விஷயம் என்றால், இந்த சர்க்கரை கூட 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 உன்னுடைய எதிர்பார்த்தல் குறைந்து கொண்டே இருக்கும். படைக்கும் போதே நமக்கென ஒரு எதிர்பார்ப்புகளை கொடுத்திருக்காங்க. நமக்கென வெள்ளணுக்கள் இருக்கு, நமக்கென காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு, நமக்கென எலும்பு மஞ்சள் இருக்கு, நமக்கென ஈரல் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு சின்ன தூசி உள்ள போனாலோ, இல்ல ஒத்துக்கொள்ளாத புரதம் போனாலோ, இல்ல ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அதை எப்படி எதிர்க்க வேண்டும், அதை உடைத்து எரிய வேண்டுமா, செயலாக்க விடாமல் செய்ய வேண்டுமா, இல்லை என்றால் அழித்து முழுங்க வேண்டுமா, இப்படி எல்லாம் அங்கு கட்டளை இருக்கு. மிக அழகா செய்யும். ஆனா சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத நிலைமையில இந்த எந்த கட்டளைகளும் சரியாக நடக்காது. அதனாலதான் சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு அடிக்கடி சுவாசத்திறர்கள், அடிக்கடி சளி இருமல் வருவது, ஈவன் காச நோய் அதிகம் வருவது கூட சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகம் வருவதற்கான சாத்தியம் அதிகம். காச நோய்க்கான கிருமி வேற, ஆனா அந்த கிருமி ஒரு சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு டக்குன்னு உள்ள போய் உட்காந்து. புற்றுநோய்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பெருகி கொண்டே வரக்கூடிய நோய் கூட்டங்கள்ல ஒண்ணு புற்றுநோய். யாருக்கு புற்றுநோய் வருதுன்னு பார்த்தா, ஒரு 10 இல் 6 பேர் வந்து கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் புற்றுநோய் அதிகம் வருது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய மரணங்கள் எடுத்துட்டோம்னா, முதல் இடத்தில் மரணங்களை கொடுப்பது என்னன்னா ஆண்டடை. அந்த மாரடைப்பினால் வரக்கூடிய உயிரிழப்பு தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1. அப்ப அந்த மாரடைப்பு வருபவர்களை மட்டும் எடுத்து பார்த்து யாருக்கு மாரடைப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல் இடத்துல இருக்கிறது கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு தான். அப்ப நம்ம எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயத்த ரொம்ப அலட்சியமா நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த தேசமே இனிப்பு தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் வந்து இனிப்பு தேசம் என்று ஒரு இந்திய தேசம் எழுதவா இனிப்பு தேசம் எழுதவான்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யலாம், இதை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுக்கு, வராமல் இருப்பதற்கு, சர்க்கரை நோய் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும், ஒரு சில விஷயங்களை கோர்த்து சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். நம்மளுடைய உணவில் தான் முதல் அக்கறை நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அக்கறை வந்து உணவில் தான். ரெண்டாவது நம்மளுடைய உடல் பயிற்சி. மூணாவது நம் மனம் சார்ந்த பயிற்சிகள். அந்த உடல் பயிற்சி மனம் சார்ந்த பயிற்சிகள் தான் எனக்கு அடுத்து பேச இருக்கிற டாக்டர் வெற்றிவேந்தன் அவர்கள் சர்க்கரை நோய்க்கு எப்படி பயிற்சிகளை எளிதா நீங்க செய்யணும்னு அவர் அடுத்து சொல்லியே காட்ட போறார். நீங்கள் அதை பலவு பயிற்சியை கற்றுக்கொண்டு வீட்டில் போய் தினம் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் செய்து கொண்டிருந்தாலே அதை கட்டுப்படுத்தலாம். நான் அதற்கு முந்தைய ஸ்டெப் உடல் பயிற்சி மனம்ங்கிற விஷயங்கள் அவர் பார்த்துக் கொள்வார். உணவு விஷயத்தில் எப்படி இருக்கணும், காலை உணவு எப்படி இருக்கணும், காலையில் எடுக்கக்கூடிய முதல் பானம். நம்ம அத்தனை பேருக்கும் வந்து காலையில் எழுந்துச்சா ஒரு தேநீர் குடிக்கணும், ஒரு காஃபி குடிக்கணும். இது வந்து கடந்த 200 வருஷமா உள்ள பழக்கம். தேநீர் மட்டும்தான் எடுக்கணுமா, எத்தனை தேநீரே ஒரு மிகச்சிறந்த மருத்துவ பானம் தான் உண்மையிலே. அது ஒரு தேயிலை கஷாயமாக இருந்த வரைக்கும் ஒரு மருத்துவ பானம். ஆனா நம்ம ஊர்ல டீ எப்படி போடுறாங்கன்னு பார்த்தா பதட்டம் ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு பாயாசம் மாதிரி காய்ச்சறாங்க தேயிலை. அதுக்கு பேரு டீ இல்லை. சொல்ல போனா விட்டா அந்த குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சி அதுல கொஞ்சம் தேயிலை தூளை போட்டு கூட கொடுத்துருவாங்களான்னு தெரியும். அந்த அளவுக்கு தான் நம்ம ஊர்ல டீ இருக்கு. டீ அப்படி இருக்க கூடாது. நல்ல தேநீர் அப்படின்னா நல்ல தர தர தரன்னு கொதிக்கிற வெந்நீர்ல கொஞ்சம் தேயிலை தூளை போட்டு மூடி வைக்கணும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து வடிகட்டி அதை குடிச்சா அதுதான் தேநீர். நம்மளால என்ன பண்ணிட்டான்னா, அவன் அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி தேநீர் வருவதுக்கு முன்னாடி அவன் மனசுல நினைச்சிட்டு இருந்தான் பால் தான் மிகச்சிறந்தது, பால் மிகச்சிறந்த பானம் அப்படின்னு நினைச்சு தினம் வீட்டுல இருந்து போகும்போது ஒரு சொம்பு பால் குடிச்சிட்டு போறது, ராத்திரி ஆனா பால் குடிச்சிட்டு வர்றது நினைச்சிட்டு இருந்தான். அப்ப இங்கிலீஷ்காரங்க மட்டும்தான் டீ குடிப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சோர்ஸ் இருந்தது. நீலகிரிஸ்ல இருந்து தேநீர் வரும். அவர் டீ குடிக்கும் போது அவர் பக்கத்துல இருந்து பெரிய ஆபீசர் இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட சார் நீங்களும் இந்த டீ குடிங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த கலெக்டர் கொடுப்பாரு. இவருக்கு நான் ஒரே பதட்டம், என்னடா இங்கிலீஷ் துறை வந்து டீ குடுக்கிறாரு, வெளியெல்லாம் அந்த லாகிரி வஸ்துன்னு சொல்றாங்களே, இதை நம்ம எப்படி பிடிக்கலாமா வேணாமான்னு ஒரு பதட்டம். உடனே இவங்க யோசிக்கிறாரு, இவரும் இதை ரொம்ப நல்லதுன்னு படிச்ச அதிகாரி இவர் சொல்றாரு அப்படின்னு டீயை எடுத்துக்கிட்டு, நம்ம வீட்டுல வேற பால் தான் மிக சிறந்தன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரெண்டையும் கலந்து குடிச்சிருவோம் நம்ம அப்படின்னு. உலகத்திலேயே டீல பால் ஊத்தி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம தமிழ் கூட்டம் மட்டும்தான்.
என்ன பிரச்சனை அப்படின்னா, டீல பாலை ஊத்துற உடனே டீயினுடைய பல மருத்துவ குணங்களை அது இழந்து இருக்கும். ஒரு 100% இருக்க வேண்டிய மருத்துவ குணங்கள்ல வெறும் 60% தான். அப்ப முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, தேநீர் எடுத்துனா அது ஒரு நல்ல கருப்பு தேநீரா, கட்டஞ்சாயா கேரளால சொல்ற மாதிரி கருப்பு தேநீரா இல்ல பச்சை தேநீரா எடுத்துக்கொள்ளணும். என்றைக்கோ ஒரு நாள் காஃபி சார், கும்பகோணம் டிகிரி காபி குடிக்காம காலையில என்ன எனக்கு தலைவலி வந்துடும், காஃபி இல்லைன்னா நான் என்ன செய்யறதுன்னு சில பேர் ஒரு நாளைக்கு பிடித்துக் கொள்ளுங்க. வேறு பானமா இல்ல, இந்த காஃபியும் டீயும் வர்றதுக்கு முன்னாடி 2000 வருஷமா ஏதோ ஒன்னை குடிச்சிருப்பார்கள் இல்லையா, காலையில என்னெல்லாம் குடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா கரிசாலை கஷாயம் குடிச்சிருக்காங்க, கரிசலாங்கண்ணி கஷாயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கரிசலாங்கண்ணின்னா அது என்ன சார், ஏதாவது தமிழ் பட ஹீரோயின் பேரா அப்படின்னு கேக்குறாங்க, நிறைய பேர் தெரியாது. ஆனா காலகாலமாக நம் உடலை காப்பாற்றிய ஒரு தாவரம் வந்து கரிசலாங்கண்ணி, கையாந்தகரை, பொற்றலை கையாந்தகரை, மஞ்சள் கலர் பூந்துச்சுன்னா அது பேர் பொற்றலை கையாந்தகரைன் பேரு. அதுவும் தேரன் என்ன சொல்றான், தேகராஜன்னு சொல்றான். தேகராஜன் உடலை மிக மிக வலிமையாக வைத்திருப்பதற்கான ஒரு எளிய புலிகை கரிசலாங்கண்ணி. எந்த ஒரு வயல்வெளியிலையும் போய் நெல்லுக்கு பக்கத்துல ஒரு குறுந்தாவரமாக வளர்ந்திருக்கிற செடியாக நீங்கள் கரிசலாங்கண்ணியை பார்க்க முடியும், வெள்ளை கரிசலாங்கண்ணி. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகபுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணேன்னு வாழிருக்கான். என்ன அர்த்தம் அப்படின்னா, கல்லு கல்லு நீ இருமி சளி துண்டா வந்து விழுதலையா உங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு பாத்துருக்கீங்க, என்ன பார்த்தாலும் இப்படி கல்லு கல்லுன்னு இருப்பா சார், அந்த மாதிரி சளி இருக்கிறவங்களுக்கு அந்த கரிசலாங்கண்ணி சாறையும் நல்லெண்ணையும் காய்ச்சி ஒரு தைலம் தயாரிப்பாங்க, கையான் தைலம்னு, அதை ஒரு ஸ்பூன் கொடுத்தா அந்த சளி போயிடும். அது என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பிராங்கைட்டிஸ் ஒரு நிமோனியைட்டிஸ் மாதிரி இருக்கிற நோய்கள்ல அந்த கரிசலாங்கண்ணி பணியாற்றும் என்பதுதான். அது ஈரலுக்கு மிகச்சிறந்த ஒரு கல்ப மருந்து, தலைமுடி வளர்வதற்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து. இன்னும் ஏன், இந்த கோவிட் காலத்துல இந்த கோவிட் வைரஸினுடைய பரவுதலை தடுப்பதற்கு என்னென்ன மூலிகைகள்லாம் பயன்படுதுன்னு பார்த்தப்ப கரிசாலையும் அந்த பட்டியலில் இருந்துச்சு. அவ்வளவு சிறப்பான ஒரு மூலிகையை நம்ம போய் பெரிய விலை கொடுத்து வாங்க வேண்டியதுல நம் நிலத்தில் இருக்கிறது. ஆனா நம்ம வந்து அதை தவிர்த்து எங்க சார் கிடைக்கும், அமேசான்ல ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வருமா அப்படிதான் பல பேர் கேட்கிறாங்க, வராது, போய் விவசாயிட்ட தான் போய் வாங்கிட்டு வரோம். ஒருவேளை அதுல ஒரு பெரிய வணிகம் வந்துருச்சுன்னா அப்புறம் அமேசான் அதை விற்க ஆரம்பிப்பான். அதே மாதிரிதான் நீராகாரம், வெயில் காலம், வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு, வெயில் காலத்துல காலையில குடிக்கக்கூடிய மிகச்சிறந்த பானம் நீராகாரம். முந்தின நாள் சாதத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சு நல்லா கரைச்சு கொஞ்சம் மோர் விட்டு உப்பு போட்டு காலையில் ஒரு கப் குடிச்சோம்னா அது ஒரு மிகச்சிறந்த ப்ரோபயாட்டிக், உடலில் வளரக்கூடிய பல்வேறு நுண்ணுயிரிகளுக்கு அது ஒரு மிகச்சிறந்த உணவு. வயிற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கும் நம்முடைய மூளையினுடைய செயலுக்கும் பல தொடர்பு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆட்டிசம் குழந்தைகள்ட்டு குழந்தைகள்ல ஒரு கவனக்குறைவும் கவனச்சிதறலும் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம பார்த்துருப்போம், அந்த தாய்மார்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்கன்னு நமக்கு பார்த்துருப்போம். அந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது ஆய்வு முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா, வயிறை சரியாக்கணும் அந்த குழந்தை சரியாகுமா, வயிறுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை சரியாக்கணும் அந்த குழந்தையினுடைய ஆற்றல் கவனங்கள் சரியா வருமானு ஆய்வில் கண்டெடுத்து சொல்றாங்க. அப்ப நம்ம நமக்கான உணவை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு மட்டுமல்லாது நம்மோடு சேர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கும் சேர்த்து உணவை தேட வேண்டும், அது நீராகாரம் தேவை. இப்ப நீராகாரம் எடுத்துக்கொள்ளணும், ஆவாரை கஷாயம் ரொம்ப ரொம்ப கரிசாலை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி மிக மிக முக்கியமானது ஆவாரை கஷாயம். வறண்ட நிறங்கள் எல்லாம் மஞ்சள் கலர்ல பூத்து பூத்து குலுங்குற ஒரு செடி ஆவாரம் செடி, ரொம்ப சாதாரண எளிய செடி. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்னு சித்தப்படுத்த சொல்லுது. ஆவாரை பூத்திருச்சுனாலே ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, எல்லா நோயும் குணமாக்கலன்னு அதுக்கு அர்த்தம். ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் புத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதன ரொக்கர் கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் நானேன்னு ஒரு பாட்டு பாடியிருந்தான். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆவார கஷாயம் குடிச்சா சக்கரை வியாதிக்கு நல்லது, சக்கரை வியாதி அதிகமாகி சிறுநீரகத்தில் நோய் தொடர்ந்தா அதுக்கும் அதை கொடுக்கலாம் இருக்காங்க. அது ரெண்டு உடனே நாளைக்கே இதை போட்டா இன்சுலின் போட வேண்டாம், இதை போட்டா சிறுநீரக மாற்று வேணாம் கிடையாது. ஆனா ஒரு சப்போர்ட்டா இருக்கும், நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வர வர இந்த மாதிரி நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ளும். அப்ப காலை உணவில் நாம வெறும் தேநீரோ வெறும் காஃபி மட்டும் இல்லாம இது மாதிரி ஒரு கஷாயங்களை எடுத்துக்கொள்ளும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.